மதுபானங்களுக்கு ஆன்லைன் முறையில் பணம் செலுத்துவது உட்பட பல்வேறு நடவடிக்கை இத்துறையில் மேற்கொள்ளப்பட உள்ளது என பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின்னர் மதுவிலக்கு ஆயத்தீர்வத்துறை அமைச்சர் முத்துசாமி ஈரோட்டில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். ஈரோடு சாஸ்திரி நகர் பகுதியில் முன்னாள் முதல்வர் கலைஞரின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மதுவிலக்கு ஆயத்தீர்வத்துறை அமைச்சர் முத்துசாமி வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அத்திக்கடவு அவிநாசி திட்டப் பணிகள் நடைபெற்று வருகிறது. திட்டம் துவங்கும் இடத்தில் இடப்பிரச்சினை இருந்தது. இந்த அரசு அமைந்தவுடன் பேசி சரி செய்து பணிகள் நடைபெற்று வருகிறது. 1045 குளங்களில் 200 குளங்கள் மட்டுமே பணிகள் பாக்கி உள்ளது. இடையில் தண்ணீர் குறைந்ததால் காலதாமதம் ஏற்பட்டது. தற்போது அதுவும் சரி செய்யப்பட்டு மிக விரைவில் அனைத்து பணிகளும் முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கீழ்பவானி பாசன வாய்க்காலை ஆகஸ்ட் 15 கட்டாயமாக தண்ணீர் திறக்க வேண்டும். அதற்கு ஏற்றவாறு வாய்க்கால் சீரமைப்பு பணிகளை முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அயல்நாட்டு மதுபானங்கள் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. உள்நாட்டு மதுபானங்கள் விலை உயர்வு குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு மதுபானங்களுக்கு ஆன்லைன் முறையில் பணம் செலுத்துவது உட்பட பல்வேறு நடவடிக்கை இத்துறையில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதுகுறித்து 2 காலத்திற்கு பின்னர் தெரிவிக்கப்படும் என தெரிவித்தார். 100 பிறந்தநாளை முன்னிட்டு அவருடைய பிறந்தநாளிலிருந்து ஓராண்டு காலத்திற்கு கட்சியினுடைய சார்பாக நலத்திட்ட உதவிகளை பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் என்று கட்சியிலே முடிவெடுத்து தளபதி அவர்கள் எங்களுக்கு அறிவுறுத்தினார்கள். ஏற்கனவே தளபதியினுடைய பிறந்தநாளைக்காக நாங்கள் நலத்திட்ட உதவிகளை ஒவ்வொரு இடத்திலையும் கொடுத்து கொண்டு வந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக முத்தமிழறிஞர் கலைஞருடைய பிறந்தநாளிற்கும் நாங்கள் இப்பொழுது நலத்திட்ட உதவிகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். கிழக்கு தொகுதியில் ஏறத்தாழ முழுவதும் கொடுத்து முடித்திருக்கிறோம். இன்னும் ஒரு மிகச்சிறிய இடம் மட்டும் பாக்கி இருக்கிறது. மேற்கு தொகுதியில் ஏறத்தாழ பாதிக்கு மேலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. வரிசையாக அதையும் கொடுப்பதற்கும் மற்ற தொகுதிகளில் அங்கே கோபி முதற்கொண்டு ஈரோடு மாவட்டத்தில் 8 இந்த நலத்திட்ட உதவிகளை கொடுப்பதற்கான ஏற்பாட்டு செய்திருக்கிறோம். வடக்கு மாவட்டத்திலே நலசுமம் அவர்கள் அங்கே ஏற்பாட்டு செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே கலைஞருடைய பிறந்தநாளை கட்சியினுடைய சார்பாக ஒரு கொண்டாடுகிற நிகழ்ச்சி தான் இது. அரசு சார்பாக பல திட்டங்களை அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு அதை ஒரு காரணமாக வைத்து திட்டங்கள் மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நினைத்தார்கள். எனவே அந்த திட்டங்களையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே கலைஞருடைய பிறந்தநாள் என்பது ஓராண்டு காலம் தொடர்ச்சியாக இதே போல பொதுமக்களுக்கு நன்மை செய்கிற வகையில் கொண்டாடப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்திக்கடவு அவிநாசி ஆர்ப்பாட்டம் இல்லையே, அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே அவர்கள் இங்கே அந்த திட்டத்தினுடைய துவக்க இடத்துல விவசாயிகளிடத்துல இடம் வாங்காமல் விட்ட காரணத்தால் அவரிடத்துல பேசி அந்த இடத்தை வேலைக்கு பயன்படுத்த முடியாத காரணத்தால் அதனால் காலதாமதம் ஏற்பட்டது. திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பின்னால்தான் அவர்களிடத்தெல்லாம் பேசி அதுக்கான நடவடிக்கை எடுத்து அதற்கு பின்னாலே தான் அங்கே வேலை துவங்கப்பட்டது. எனவே அதிலே தான் காலதாமதம் ஏற்பட்டு கொண்டிருந்தது. அதை நாங்கள் இப்பொழுது சரி செய்திருக்கிறோம். இப்பொழுது மொத்தம் 1045 குளத்தில் இன்னும் ஒரு 200 குளம்தான் பாக்கி இருக்கிறது. மற்றது எல்லா வேலைகளும் முடிக்கப்பட்டிருக்கிறது. இடையில் தண்ணீர் கொஞ்சம் குறைந்து விட்டது. அதனால் உடனடியாக அதை செய்ய முடியாமல் கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டது. இப்பொழுது மீண்டும் அதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மிக விரைவாகவே முடிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா இடங்களிலேயும் பணிகள் மிக துரிதப்படுத்தி வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. இல்லை அதற்கு இல்லை அது அதெல்லாம் வந்து பேசி ஏற்பாடு செய்திருக்கோம். அவர்களுக்கு என்ன அந்த இழப்பீடு தொகை கொடுக்கணும்னு ஏற்கனவே முடிவு பண்ணிச்சோம். அது பிரகாரம் அவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எந்த பிரச்சனையும் இருக்காது. இல்லை அது வந்து ஆரம்பத்தில் அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருந்தது.
அதெல்லாம் ஒழுங்கு பண்ணி அதுக்கு பின்னாடி தளபதி எல்லாத்துக்கும் கொடுக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஏதாச்சும் வந்து இப்போ தகவல் வந்தால் அதை கொடுக்கறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணோம். அது வந்து முதல்ல அந்த மாதிரி ஏதோ ஒரு சில பிரச்சனை வந்தது, அது முதலமைச்சருடைய கவனத்திற்கு போகணும்னு அதெல்லாம் சரி பண்ணாங்க. ஓகே, ஆகஸ்ட் 15 தண்ணி திறந்தே ஆகணும்னு அதிகாரிகள்கிட்ட நாங்கள் சொல்லியிருக்கோம். அங்கே இருக்கிற அந்த கட்டுமான நிறுவனத்திட்டையும் சொல்லி அவங்க வந்து கண்டிப்பாக ஆகஸ்ட் 15 முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். இல்லை, அது வந்து அந்த பணிகள் வந்து பாதிக்கிற மாதிரி அந்த போராட்டம் இல்லை, அவங்களுக்கு வந்து தண்ணி திறக்கணுங்கிற அந்த ஆர்வத்தில் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து 15ஆம் தேதி தண்ணி திறக்கிறதுக்கான அத்தனை ஏற்பாடுகளையும் பண்ணியிருக்கோம். அதிகாரிகள்கிட்ட நாங்கள் திட்டவட்டமாக சொல்லிட்டோம், ஆகஸ்ட் 15 தண்ணி திறந்தே ஆகணும்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். இல்லை, அதை பற்றி இப்போ எதுவும் சொல்ல முடியாது. எல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு 2 மாதம் டைம் அதில் தேவைப்படுது. ஏன்னா அதில் இருக்கிற தொழிலாளிகளுக்கு இருக்கிற பிரச்சனையை நாங்கள் முதல்ல தீர்க்கறதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்கோம். அவங்களோட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கோம். ஏறத்தாழ ஒரு 18 தொழிற்சங்கங்கள் வந்து பேசியிருக்காங்க, அவங்க கோரிக்கைகளை கொடுத்துருக்காங்க. இப்போ அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அநேகமாக இன்னும் ஒரு வாரத்தில் அவங்களோட ஒரு பேச்சுவார்த்தை இருக்குது. அது முடிஞ்ச பின்னாடி மற்ற திட்டங்களும் அதை சரி செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இல்லை, அதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவை. ஒரு நாளில் பண்ணிட முடியாது. முதல்ல அங்கே இருக்கிற கண்டிப்பாக திட்டம் இருக்குது. அங்கே வந்து இடம் போதலை, அதற்குண்டான ஏற்பாடும் பண்ண சொல்லியிருக்கோம். அதற்குண்டான மெஷினரி எக்யூப்மெண்ட்ஸ் வேணும், அதெல்லாம் ஏற்பாடு செய்ய சொல்லி நாங்கள் சொல்லியிருக்கோம். அதனால தான் கொஞ்சம் கால அவகாசம் வேணும்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். அதில் நிச்சயமாக இதெல்லாம் வந்து ஒழுங்கு பண்ணுறதுக்கான நடவடிக்கை நாங்கள் எடுத்துருக்கோம். ஆமாம், அதெல்லாமே அதில் வந்து இப்போ அடங்கும். அதை பற்றி ஒரு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க.